ஹலோ உமகிலே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தீப்பிடி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ நல்லா பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பார்ட் டூல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணை காப்பாற்றதுக்காக சோழன் வந்து பார்த்தீங்கன்னா போயிருப்பாரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டூல இதை கண்டினியூ பண்ணுறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிருப்பேன். யாராவது பார்ட் ஒன் பார்க்கலனா கமெண்ட்ல லிங்க் பண்ணி பண்ணிக்கிறேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட இன்ட்ரோ போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேம் குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கட்டையில கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நின்றுருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கமுக்கமாக பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடலாம். தம்பி அங்கங்கடா பாரு, இங்கே இருக்கவன் பாடுறா. டேய் ஐயோ பாய், கத்த ஆரம்பிச்சாங்க. இதுக்கு தாங்க இவனுக்கு முன்னாடி ஐம்பது தேன் வந்து பார்த்தீங்கன்னா விடுறதில்ல. கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கத்தி வச்சே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணணும். இவன் கதை வந்து பார்த்தீங்கன்னா முஞ்சிது. பின்னாடி இருக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அலால்ட் ஆயிட்டான் போல. இங்கே பாருங்க, ஒரு தமிழ் வர பாருங்க. இவனை முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளணும். டேய் இங்கே வாடா, அங்கங்கடா அங்கன்னா காற்றுல சண்டை போட்டுருக்கேன். இங்கே வாடா போடு. அவனை யாருக்கிட்ட ஏய் ஐயாங்க அவன் கத்தி வச்சு பாருங்க, ஒரே சொல்றதா சொல்கிறான். லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கழி ஆகுது நைட்டு. அங்கே இன்னும் ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓடி வராங்க. இன்னும் அங்கே ஒருத்தர் இருக்கா நினைக்கிறேன். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பேர் தான் இருக்காங்க. இவனை போட்டு தள்ளி வச்சு ஓகே, இவனையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடலாம் போடு. ஆனால் அந்த பொண்ணு கதையில் காமிக்கும் போது ரெண்டு பேர் தானே அந்த பொண்ணு பழக்கத்தில் இருக்கிற மாதிரி காமிச்சாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கானுங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தம்பு எடுத்து விட்றான். கத்தி வச்சு தடுத்து பார்த்தானே வந்து பார்த்தீங்கன்னா கத்தி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தடுக்க முடியல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட போய் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கணும் போல. சரி ஓகே, இவனையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சாச்சு. அங்கே ஒரு தம்பு விட்டு இருக்கான் நம்ம கிட்ட. இன்னும் ஒருத்தன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான். இவனையும் போட்டு தள்ளுறோம்னா ரூட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் ஆகும். டேய் வாடா, அவன் யாருக்கிட்ட ஏங்க இப்போ தானே இவன் கத்தி எடுத்து நாங்கள் வந்த மாதிரி இருக்கு. இவனா டபுள் ஆக்டாங்க, ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி இருக்குது இந்த இடத்துல. சரி ஓகே, இவனையும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியாச்சு. அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா போய் காப்பாற்றிடலாம். ஓகே ஏங்க, என்னங்க இந்த பொண்ணாவே வந்துருச்சு. இது கட்டவில்லைய கையில் கயிறை. இதுக்கு இந்த பொண்ணே தப்பிச்சிருக்கலாமே. உடனே செல்ல வேண்டும். நன்றி. உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்வதென்றே தெரியவில்லை. அதுக்குள் மாயமாக மறைந்து விட்டாள். இப்போது அவளை தேடி போவது சிறந்த வியூகம் அல்ல. வந்த வேளையை பார்ப்போம். அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ரூட்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போனோம். எனக்கு தெரிஞ்சு எந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப போனோம். இந்த பக்கம் வந்துட்டோம். இந்த பக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிற பதன்னு வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு அந்த கோயில் எனக்கு தெரிஞ்சு போகிற வழியில் தான் இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் பண்ணி லைஃபை ஃபில் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புவோம். இனி எவ்வளோ பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் ஒளிஞ்சிருக்காங்கன்னு தெரில. ஏதோ பேசுகிறாரு. இது ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத காடு. ஆனால் ஆரம்பத்தில் இருந்து எதிரி படையினர் இரவில் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். இங்கு எதற்காக அவளை இவர்கள் கொண்டு வர வேண்டும்? தண்டிக்க வேண்டும் என்றாலும் வேறு ஏதோ ஒரு நோக்கம் இருந்தாலும் எதற்காக ராஜ்யத்தை விட்டு இவ்வளவு தொலைவு வர வேண்டும்? இது உண்மையில் ஒரு குழப்பமான சூழ்நிலை. இந்த செயலின் பின்னணியில் உள்ள நோக்கங்கள் குறித்து மேலும் தகவல்களை சேகரிக்க முயற்சிக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்சு சொல்லுவான் காட்டுக்குள்ளே வர்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதிர்ப்படையினருக்கு தெரிஞ்சிச்சு போல. அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆளை செட் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஸ்கெட்ச் போட்டு தூக்க பார்க்குறாங்க. ஆனால் இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தட்ட அசால்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காரு. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மெடிடேஷன் பண்ணிக்கலாம். எனக்கு மீண்டும் முழு பலம் வந்தது போல் உணர்கிறேன். இது பதில்களை விட அதிகமான கேள்விகளை எழுப்புகிறது. இது ஒரு திசை திருப்பலாக இருக்க முடியுமா? அவர்கள் உண்மையான நோக்கங்களிலிருந்து நம் கவனத்தை திருப்ப முயற்சிக்கிறார்களா? எதிரியின் நோக்கங்களையும் உத்திகளையும் அறிய விரும்புகிறேன். இவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுட் வந்துருச்சு. எங்கே நம்மளை இந்த பக்கம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு வரதோ பெரிய ஐடியாவாக போடுறாங்களோன்னு. சரி, இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வருது. இதற்கு மேல் இங்கு பாதை இல்லையே. நமது வரைபடத்தில் இந்த வழியாகத்தான் செல்வதாக இருந்தது. வேங்கை வழியை முயற்சித்து பார்ப்போம். இந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ரூட் இல்லை போல. வேறு சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போய் அவனு சொல்கிறாரு. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் இதெல்லாம் வழி இருக்கான்னு. ஓகே, நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா நினச்ச மாதிரி அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வழி இருக்குது. அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சொன்ன வேங்கி வழின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன். இந்த சைடு இல்லாமல் அந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா போகிறோம். இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, இதெல்லாம் ஒரு சூழ்ச்சியாக இருக்குமா என்னன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரில. போய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அங்கே தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமி இது பாரு. அதில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போகணும். இதுதான் தடையை கடக்க சரியான வழியாக இருக்கும். இதை பின்பற்றி செல்வோம். இந்த ரூட்டு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை கடந்து செல்றதுக்கான ஒரு ரூட். ஆமாம், இந்த இதில் தான் போனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது என்ன சொல்கிறது, இந்த பாதையை நம்மளால் கடந்து போக முடியும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அப்படியே இதுக்கு மேலே இன்னொரு பாறை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூட்டு மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா போகுது. நம்ம எப்படியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிடிச்சி பிடிச்சி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போகணும் போல. சரி ஓகே, மேலே ஏறுவோம். ஒருவேளை இந்த பக்கம் நம்மளை மேலே ஏற விட்டுட்டு மேலே எதுனா பெரிய ஸ்கெட்சு போட்டு பத்து பேர் அம்போடு நிற்கிறாங்கன்னா என்ன பண்ணுறது? சரி பாப்போம் என்ன வந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அவங்க அந்த சைடு அடிச்சுட்டு இந்த சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரூட்டு போகிற மாதிரி வச்சிருக்காங்களே, இது ஒரு பிளானாக இருக்குமோ என்ன வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டவுட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆனால் கேம் நல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேம் ரொம்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. சரி ஓகே, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொங்கிட்டுருக்காரு இவர். இப்போ வந்துட்டு இந்த பக்கம் அப்படியே ஜம்ப் பண்ணி அப்படியே அந்த பக்கம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏறி ஏறுறதா வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விளாட்றேன்னா அதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பட்டுப்பட்டுன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏற முடியல. சரி ஓகே, மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பொறுமையாக கொஞ்சம் கொடுத்த ஆரமாக இருக்குது. மேலே தான் குடிக்கிறேன், ஏன் ஏற மாட்டாப்ல. ஓகே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வெற்றிகரமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏறிட்டார் மலையை. ஓகே மேலே வந்தாச்சு. இங்கே யாராவது மரத்து பின்னாடி மரத்து மேலே வேணால்
அம்பூச்சி வெயிட் பண்ணிட்டுருக்கானான்னு வேறு தெரியல. பார்ப்போம். இங்கே ஒரு ரூட்டு மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா திருப்பி போதி, இதை பிடிச்ச வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மேலே ஏறி வந்துட்டு பார்த்திங்கன்னா போவோம். மேலே எதுனா பெரிய சஸ்பென்ஸாக இருக்கான்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா தெரியல. சர்ப்ரைஸ்னா அம்பூச்சி நிற்க போகிறான்னு தெரிஞ்சு பரவாயில்ல, ஏறுங்க ப்ரோ. எவன் இருந்தாலும் என்ன கத்தி வச்சு ஒரே போட்டுதான் அவனால் அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா போட்டு தெளிலாம். சரி ஓகே, நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா மலையோட எண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டோம். இது அப்புறம் மேலே வேணாலும் இருக்கணும்னு நினைக்கிறான். சர்ப்ரைஸ் எங்கடா வா, ஏய் வாங்கடா. எப்பாடி யாரும் இல்லைங்க, நம்ம தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓவராக ஹைப்பு கொடுத்துட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இருந்தோம் ஆரம்பத்துலேருந்து. சரி ஓகே, இங்கே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபைனல் ரூட்டுன்னு. டேய் என்னங்கடா படிக்கட்டு படிக்கட்டாக குத்துட்ருக்கீங்க, ஐயோ எப்பா டேய் என்னடா போகையா. சரி ஓகே, இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா கடந்து போவோம். இதுதான் மலையோட எண்டு மணி வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே, இங்கே யாராவது நிற்கிறாங்களா? இங்கேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா யாரும் இல்லை. என்னையா ஒரு த்ரில்லிங்காக கொண்டு போகிறீங்க, பரவாயில்லைங்க, நல்லா இருக்குதுங்க கேமு. எங்கள் மலை உச்சிக்கு வந்துட்டோம்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா சொல்கிறாரு. அப்போ இதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபைனல். இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா படிக்கட்டெலாம் பிடிச்சி மேலே போகணும்னு அவசியம் இல்லை. சற்று அருகில் சென்று பார்ப்போம். யாரோ திட்டமிட்டு இங்கே இந்த பாறையை வைத்தது போல் உள்ளது. ஏங்க இது எப்படிங்க பாறை எப்படிங்க எடுத்துகிட்டு வந்து இவ்வளோ இதில் வைக்க முடியும்? அது மாடு மாதிரி இருக்குது, அந்த பாறை எவ்வளோ பெருசாக இருக்குது. இது எப்படிங்க எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கணும்? இது நம்ம தள்ளுமாண்ணா, தள்ளுமா இதா? என்னங்க இது ஏங்க தலை சொல்கிறானுங்க? அப்பா அமேசிங்க, தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். என்னங்க எப்படிங்க இவ்வளோ பெரிய பாருங்க எப்படிங்க? சரி ஓகே, எதோ தள்ளுறாரு. நான் எண்ணியதை போல் பாறையில் உள்ள தடை சுக்குநூறாக நொறுங்கி போனது. ஓகே, நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வழி கிடச்சிச்சுன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு. இதோட நம்ம இப்போ கண்டினியூஷனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்ட் 3ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்ட் 3க்காக. மறக்காமல் எல்லோரும் லைக்கும் ஷேரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணிடுங்க. பாய்.